வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 11ஆவது பாடம் தொகை நுண் கணிதம் பயிற்சி 11 4 3ஆவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 12x - 6 மற்றும் எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 30, எஃப் டேஷ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 5 எனில் எஃப் ஆஃப் எக்ஸை காண்க. இதில் முதல் ரெண்டு கணக்கு பார்த்துருந்தோம், அங்கே எந்த கொடுத்துருந்தாங்கன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் டபுள் டேஷ் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் டபுள் டேஷ் கொடுத்துருக்காங்க. நம்ம எதை கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஒரு சின்னது, எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம என்ன செய்கிறோன்னா எக்ஸை பொறுத்து வகையீடு செய்கிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன வரும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வரும். எஃப் டாஷ் ஆஃப் எக்ஸை நம்ம எக்ஸை பொறுத்து வகையீடு செய்கிறோம், நமக்கு என்ன வரும், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வரும். இப்போ பாருங்கள், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். நமக்கு என்ன கிடைக்கும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும், நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். ரெண்டு ஸ்டெப்பு, சரியா? இப்போ பாருங்கள், நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இன்டகிரேட் பண்ணணும். எதை இன்டகிரேட் பண்ணணும், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும், சரியா? ஈக்குவல் டு இன்டகிரேட், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க, என்ன, 12x - 6 இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன். இந்த ரெண்டு உறுப்புங்க தனித்தனியாக பிரிச்சிருமா, 12x இன்டூ டிஎக்ஸ் -6 இன்ட்டு டிஎக்ஸ், அதாவது இன்டகிரேஷன், இன்டகிரேஷன் டிஎக்ஸ். இப்போ பாருங்கள், இந்த 12 வெளியே எடுத்து வச்சுருவோம், 12 இன்டகிரேஷன் எக்ஸ் டிஎக்ஸ் -6 வெளியே எடுத்து வச்சுருவோம், வெறும் டிஎக்ஸ் மட்டும். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இன்டகிரேட் பண்ண போகிறோம், 12 அப்படியே வந்துடுச்சு, எக்ஸை பொறுத்தே நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸின் அடுக்கு இங்கே எதுமேல 1, அப்போது அது கூட 1 கூட்டி அதே இதை கொண்டு வகுக்கணும், -6 அப்படியே வந்துடும். டிஎக்ஸை எக்ஸை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணாமல் எக்ஸ் மட்டும் வரும், கடைசியில் ப்ளஸ்ஸியை சேர்த்துக்கணும், ஈக்குவல் டு 12 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 2, 1+1 2 பை 1+1 2 -6x + c 6x + c இதை கேன்சல் பண்ணலாமா, 1 2 2 6 2 12 ஈக்குவல் டு 6x² - 6x + c இதுதான் நமக்கு தேவையான எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு. இப்போ பாருங்கள், நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் தான் வேணும். அப்போது இந்த சியோட மதிப்பு தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பே நம்ம மூவ் பண்ண முடியும். இந்த சியோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கணக்கில் ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 5, எஃப் டேஷ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 5, எஃப் டேஷ் ஆஃப் 1, எஃப் டேஷ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 5, அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுன்ற சார்பில் எக்ஸுக்கு பதிலாக 1 பிரதிட்டோன்னா என்ன வருதுன்னு சொல்லியிருக்காங்க, 5 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 6 × x = 1² - 6 × x = 1 + c ஈக்குவல் டு 5 ஈக்குவல் டு இந்த 5 அப்படியே வந்துடும். 1² பண்ணால் 1 தான், 1 6 பேருக்குனா 1 6 6 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5. பாருங்கள், -6 + 6 கேன்சல், அப்போ சியோட மதிப்பு என்ன, 5 மட்டும், சியோட மதிப்பு 5 மட்டும். இப்போ பாருங்கள், சி ஈக்குவல் டு 5 என எதில் பிரதியிட போகிறோம், இதுதான் நமக்கு தேவையானது, இதில் பிரதியிட போகிறோம் என சமன்பாடு 1 பிரதியிட, 1வது சமன்பாட்டில் நம்ம பிரதியிட போகிறோம். பாருங்கள் என்ன இருக்குது, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x² - 6x, எந்த மாற்றமும் இல்லை, ப்ளஸ் சி, இந்த சிக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றணும், ப்ளஸ் 5 மாற்றணும், ப்ளஸ் 5. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து நமக்கு என்ன வேணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும், என்ன வேணும், எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போது தேர்ஃபோர் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இன்டகிரேட் பண்ணணும். எதை இன்டகிரேட் பண்ணோம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை நம்ம இன்டகிரேட் பண்ணணும், எதை பொறுத்து, டிஎக்ஸை பொறுத்து, சரியா? ஈக்குவல் டு இன்டகிரேஷன் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், என்ன, 6x² - 6x + 5 இன்ட்டு டிஎக்ஸ் இன்ட்டு
dx ஈக்குவல் டு தனித்தனியாக பிரித்து எழுதுவோமா, இன்டகிரேஷன் ஆர் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ் மைனஸ் இன்டகிரேஷன் ஆர் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ப்ளஸ் 5 இன்டகிரேஷன் 5 டிஎக்ஸ். இப்போ பாருங்கள், இதை நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதலாமா பாருங்கள். இந்த இடத்துல நான் மேலே ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள் என்ன இருக்குது. இந்த ஆறுலாம் வெளியே எடுத்து வச்சுருமா, இந்த 6 இந்த 5 எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்து வைக்க போகிறோம் பாருங்கள். ஸ்டெப் எப்படி மாறுதுன்னு, ஈக்குவல் டு 6 இன்டகிரேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ், அதே மாதிரி மைனஸ் 6 வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸு டிஎக்ஸ், அதே மாதிரி ப்ளஸ் 5 நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா இன்டகிரேஷன் டிஎக்ஸ். சரியா, இதை தான் இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம், நமக்கு fx கிடச்சிரும். ஈக்குவல் டு 6 அப்படியே வந்துடும் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயரை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம், அப்போது அடுக்கு 2 ப்ளஸ் 1 பை 2 ப்ளஸ் 1 மைனஸ் 6 அப்படியே வந்துடும். உங்கள் எக்ஸ் அடுக்கு 1 இருக்கா, அப்போது அது கூட 1 கூட்டணும், 1 ப்ளஸ் 1 பை 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 5 இருக்குது அப்படியே வந்துடும். டிஎக்ஸை எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணோம்னா எக்ஸு, இது சுருக்கிடலாமா பாருங்கள், 6 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 3 பை 3, அதுக்கடுத்து மைனஸ் 6 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் 1 2 ப்ளஸ் 5 எக்ஸ், மறக்காமல் சியை சேர்க்கணும். சரியா, சி சீன்றத நம்ம சேர்க்கணும். இப்போ பாருங்கள், 1 × 3 2 × 6 அப்போது 2 எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் இதை கேன்சல் பண்ணுங்கள், 1 × 2 2 × 6 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 எக்ஸு ப்ளஸ் சி, எந்த மாற்றமும் இல்லை. இதுதான் நமக்கு தேவையான எஃப் ஆஃப் எக்ஸு, இதுதான் நமக்கு தேவையான எஃப் ஆஃப் எக்ஸு. அது மட்டும் இல்லாமல் சியோட மதிப்பு கண்டுபிடிச்சி இதில் கொண்டு பிரதிட்டோம்னா நமக்கு கணக்கு முடிஞ்சிடும். சரியா, கண்டுபிடிக்கலாமா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு கணக்கில் ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 1 மதிப்பு 30, எஃப் ஆஃப் 1 மதிப்பு 30. அதை தான் இந்த இடத்துல நம்ம மாற்ற போகிறோம் பாருங்கள். எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 30. அப்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்கிறது 1 கொடுத்தோம்னா ஆன்சர் 30 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 அப்படியே வந்துடும், எக்ஸுக்கு பதில் 1 அடுக்கு 3 மைனஸ் 3 அப்படியே வந்துடும், எக்ஸுக்கு பதில் 1 அடுக்கு 2 அப்படியே வந்துடும் ப்ளஸ் 5 அப்படியே வந்துடும், எக்ஸுக்கு பதில் 1 ப்ளஸ் சி. இப்படி பிரதிட்டதுக்கு அடுத்து மதிப்பு என்ன வருதுன் சொல்லியிருக்காங்க, 30. சரியா, 1 அடுக்கு 3 1 தான், 1 2 பேருக்குனா 1 × 2 மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 1 × 3 ப்ளஸ் 1 × 5 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 30 ஈக்குவல் டு 30. இப்போ பாருங்கள், 5 2 கூட்டினா 7, 7 3 கழிச்சுனா 4, அப்போ 4 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 30. அப்போ சி ஈக்குவல் டு 30 ப்ளஸ் 4 வலது கொண்டு தான் மைனஸ் 4, அப்போ சி ஈக்குவல் டு 26. நமக்கு தேவையான சியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து நம்ம 2 சமன்பாடு எடுத்துக்கலாமா, இதை வந்து நம்ம 2 எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸ் சி, சரியா, சி ஈக்குவல் டு 26 என எதில் பிரதியிட போகிறோம், 2 இல் பிரதியிட பாருங்கள். 2 சமன்பாடு இங்கே இருக்குது, அதுதான் நமக்கு தேவையான எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் பாருங்கள், 2 எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் சி. சியோட மதிப்பு தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், எவ்வளவு, 26. இதுதான் நமக்கு தேவையான, அவங்க கண்டுபிடிக்க சொன்ன எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பு. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.